ஹீலர் உபய் ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. இயற்கை மருத்துவம் செயற்கை மருத்துவத்துக்குள்ள வித்தியாசங்கள் என்ன? இயற்கை மருத்துவங்கள் அனைத்துமே நம் உடல் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. செயற்கை என்பது இந்த உடலுக்கு இணக்கமில்லாத எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனித குலத்துக்கு இறைவனால் அருளப்பட்டது இயற்கை மட்டும்தான். செயற்கை என்பது மனித குலத்தை அழிப்பதற்கு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி சரி செய்துக்கலாம், நம் உடலை எவ்வளோ எப்படி இயற்கை வழியில் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை நாமே வந்து ஒவ்வொருவருமே கற்றுக்கொள்ளலாம். அப்போ இயற்கையாக படைக்கப்பட்ட மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை உணவுகளாக இருக்கட்டும், நிச்சயமாக இயற்கையிலிருந்து துவங்கியது தான் இந்த உலகம். செயற்கையிலிருந்து துவங்கினது இல்லை இந்த உலகம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எதை சாப்பிட்ருப்போம், விளை வச்ச உணவுகளை சாப்பிட்ருப்போம், சமைக்காமல் சாப்பிட்ருப்போம். ஸோ இப்படிக்கட்ட காலத்தில் நமக்கு பெரிய வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா இல்லை. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வியாதிகள்லாம் அதிகமாக இருக்குது. மிக முக்கிய காரணங்கள் என்னென்னா, எல்லா உணவுகளையுமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம புகுத்தப்பட்ட செயற்கை சுவையொட்டிகள், செயற்கை இனிப்புகள், செயற்கை வண்ணங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உணவுகளையுமே ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உணவில் நம்மளுடைய செயற்கைத்தனம் வந்து மிகுதியாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உணவுகளில் நம்ம ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அதே போல் பார்க்கக்கூடிய மருத்துவத்தில் எடுத்துக்கோங்க, நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவங்கள் என்ன அப்படின்னா, காலம் முழுவதும் மருந்துகளோடு போராடக்கூடிய ஒரு மருத்துவம் எது? நவீன மருத்துவம். இந்த நவீன மருத்துவத்துடைய மருந்து எதன் வகையை சார்ந்தது அப்படின்னா, நச்சுத்தன்மை உள்ள ரசாயன வகையை சார்ந்தது. இந்த ரசாயன வகை இயற்கையா செயற்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா செயற்கை. அப்போ இது இந்த மருந்துகள் சாப்பிடக்கூடியவங்க யாராவது ஒருத்தர், ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுதா? இல்லை. அப்போ வாழ்வியலையும் கடைபிடிக்கிறது இல்லை, இயற்கைத்தனமாகவும் நம்ம வாழ்றது இல்லை, ஆனால் மருத்துவம் மட்டும் தேடுறோம், ஆனால் நோய் மட்டும் சரியாகிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம உடல் தொந்தரவுகளோடும் கஷ்டங்களோடையும் போராடிக்கிட்டே இருக்குமே, ஏன் நம்ம இதை பற்றி யோசிக்கிறது இல்லை, நம்ம ஏன் இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை, அதை பற்றி ஆராயறதும் இல்லை, அதை பற்றி அறிகிறதும் இல்லை. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்போ இந்த உடல் அப்படின்றது யாரையாவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த உடல் எவ்வாறு இயங்குது, எப்படி இயங்குதுன்னு சொல்ல முடியுமா? கேட்டால் தெரிலன்றாங்க நிறைய பேர். அது அந்த பதிலை வந்து நான் கேட்டிருக்கேன். அப்போ நம்ம உடம்பு இயங்கிறது உயிர் என்ற ஒரு ஆற்றல்ல. அப்போ அந்த உயிர் சக்தி தான் நம்ம உடலை இயக்குதுன்னா, அந்த உயிர் சக்தி உள்ள உணவுகளை சாப்பிடுவது தானே சாலை சிறந்தது. நான் உயிரற்ற பொருளை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த உடல் இயங்குவதற்கு எத்தனை தடைகள் ஏற்படுத்தும் என்பதை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த கருத்து எதுக்காக பதிவுபட்டது என்பதை அதையும் விளக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் சிந்திப்பதற்காக.